கேகாலை ரம்புக்கன பகுதியில் ஏற்பட்ட மண்சரிவில் சிக்குண்டு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் காயமடைந்து கேகாலை வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை இன்று காலை 8:30 நிறைவடைந்த கடந்த 24 மணித்தியாலத்தில் நொச்சியாகம பகுதியில் அதிகளவிலான மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் நாட்டில் 10 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. கேகாலை ரம்புக்கன பகுதியில் ஏற்பட்ட மண்சரிவில் சிக்குண்டு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் காயமடைந்து கேகாலை வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தாயும் 8 மற்றும் 14 வயதான அவரது இரு மகள்களை இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். தந்தை காயமடைந்து கேகாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். இன்று காலை 8:30 நிறைவடைந்த கடந்த 24 மணி நேரத்தில் நொச்சியாகாம பகுதியில் அதிகளவிலான மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கு மேவாக நொச்சியாகாம பகுதியில் 300.4 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் ரனோராவ பகுதியில் 260 மில்லிமீட்டருக்கும் ரபேவ பகுதியில் 210.5 மில்லிமீட்டர் அளவில் கடும் மழைவீழ்ச்சியும் பதிவாகியுள்ளன. இது தவிர வெலன்தலாவ பகுதியில் 200 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மகாவோயாவின் தாழ்வு நிலப்பகுதியில் எதிர்வரும் சில மணி நேரங்களில் பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் என சிகப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீர்ப்பாசன திணைக்களம் அறிக்கையொன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது. கிரியுள்ள நீர் அளவீட்டு பகுதியில் இன்று காலை 7 மணி அளவில் 8.94 மீட்டர் அளவில் நீர்மட்டம் அதிகரித்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அளவ, திவுளப்பிட்டிய, மீரிகம, பன்னல, வெண்ணப்புவ, நீர்கொழும்பு, கட்டான, நாரம்மல மற்றும் தங்கோட்டு பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளில் வசிப்பவர்கள் அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புத்தளம் நகரத்திலிருந்து கொழும்பு நோக்கி அமைந்துள்ள பாலாவி பிரதேசம் 2, புத்தளத்திலிருந்து குருநாகல் வீதியில் உள்ள அரளியவு என 2 கட்டை தம்பப்பண்ணி ஆகிய பிரதேசங்களில் உள்ள வீதிகள் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வெள்ளத்தினால் மூழ்கி காணப்படுவதால் அந்த வீதியினை பயன்படுத்துபவர்கள் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்தல் விடுத்துள்ளது. மத்திய மலைநாட்டில் பெய்து வரும் மழை காரணமாக மலையகத்தில் இருக்கின்ற நீரேந்தும் பகுதிகளில் நீர்மட்டம் அதிகரித்து காணப்படுகின்றது. கடந்த தினங்களாக பெய்து வந்த மழையினால் நீரோடைகள், ஆறுகள் என பெருக்கெடுத்து நீரேந்தும் பகுதிகளில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. அந்த வகையில் விக்டோரியா நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதன் காரணமாக 2 வான்கதவுகள் நேற்றிரவு முதல் திறக்கப்பட்டுள்ளன. மேலும் இதன் காரணமாக குறித்த நீர்த்தேக்கத்திற்கு தாழ்நில பகுதியில் வாழும் மக்கள் மிக அவதானமாக செயற்படுமாறு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலையின் காரணமாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக மன்னார் மாவட்டத்தின் பல பகுதிகளில் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 3,500 குடும்பங்களைச் சேர்ந்த 12,350 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் மாவட்ட உதவி பணிப்பாளர் கே திலீபன் தெரிவித்தார். மன்னார் மாவட்டத்தில் தொடர் மழை பெய்து வருகின்ற நிலையில் மன்னார் மாவட்டத்தில் தற்போது அதிகளவான மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் கடல் இன்றைய தினம் அதிகளவாக கொந்தளிப்பாக காணப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக முல்லைத்தீவில் கடல் அதிகமாக கொந்தளிக்கின்றது. மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் படகுகளை கரையோரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டு மீனவர்கள் பாதுகாப்பாக உள்ளனர். இருப்பினும் அவர்களின் வாழ்வாதாரம் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் 10 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கொழும்பு, பதுல்லை, கேகாலை, ரத்தினபுரி, களுத்துறை, மாத்தலை, கண்டி, நுவரலியா, குருநாகல் மற்றும் காலி மாவட்டங்களுக்கு உட்பட்ட பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு இந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மண்சரிவு அபாய எச்சரிக்கை நிலவும் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு குடியேறுமாறு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவுறுத்தியுள்ளது. அதே நேரம் மண்சரிவு மற்றும் அதிக மழை காரணமாக நுவரலியா, மாத்தலை, களுத்துறை மற்றும் பதுலை ஆகிய மாவட்டங்களில் உள்ள 58 குடும்பங்களைச் சேர்ந்த 225 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர்.
சீரற்ற காலநிலை காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தின் அனைத்து பாடசாலைகளுக்கும் நாளை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இதனை மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். இதேபோல கடும் மழை காரணமாக யாழ் மாவட்டத்தின் சகல பாடசாலைகளுக்கும் மன்னர் மாவட்டத்தின் சில பாடசாலைகளுக்கும் இன்றைய தினம் விடுமுறை வழங்க மாவட்ட அரசாங்க அதிபர்கள் தீர்மானித்திருந்தனர். இந்நிலையில் வடமாகாணத்தின் ஏனைய மாவட்டங்களில் உள்ள பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்குவது தொடர்பான தீர்மானம் எடுக்கும் பொறுப்பு மாகாண ஆளுநரின் அங்கீகாரத்துடன் அந்த மாவட்டங்களின் அரசாங்க அதிபர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். மாவட்டத்தினுடைய பெரிய குளமான இரணை வடிவில் 63.1 மில்லிமீட்டர் நீர் மழைவீழ்ச்சி பதிவாகி இருக்கின்றது.